நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. நல்ல நேரத்துல என் புருஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஒன்னு ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான், ஆனா அவ இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டானே. என்ன சொல்றீங்க? அப்ப ஆவேசமா இருக்காரு தெரியல. கிளைமேக்ஸ் பில்டப் ஆகுது. கவனி, இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் இவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன். அத்தனை என் கெடுத்துக்கேட பாவி. அப்பா, எனக்கு கல்யாணமான விஷயத்த நான் உங்க ரெண்டு பேருக்கிட்ட இருந்து மறைச்சது காரணம் இந்த வசந்தி தான். வசந்தியா? அப்பா, நான் உங்க ரெண்டு பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வசந்தி என்ன பண்ணிட்டா, மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க, நான் ஒரே ஒரு பை தானே சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு. வசந்தி, உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா. அவசரப்பட்டு உன்ன பேசிட்டோம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது. நாங்க ரெண்டு பேரும் இப்பவே செத்து போறோம். பாடி. ஐயோ வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடாதீங்க. மாமா, மாமா, நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லியே, அதனால உன்னை பொட்டுல சுட போறேன். என்ன சொல்றீங்க? ஆமாம் பார்வதி, எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா, அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன். இத பாருங்க, என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. துப்பாக்கி மேல சத்தியமா? இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருங்க, நாங்க செத்து போறோம். பார்வதி, நிமிந்து நில்லு. மாமா, சொல்றத கேளுங்க மாமா. ஆத்தே சுட்டாதி மாமா. மாமா, இவ்வளவுக்கும் நான் தான் காரணம். மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் கொடுமைக்காரங்களத்தான் இருப்பாங்கன்னு நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க மருமகளா ஏத்துக்கங்க மாமா. உன்ன மருமகளா ஏத்துக்கிறோம், ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது. நாங்க வர்றோம். பார்வதி, நிமிந்து நில்லு. இந்த ஆலோசனைக்கு உள்ள முடியா? உனக்கு உதவி செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி அண்ணினேன். இப்ப அப்பாவிய லாக்கப்புக்குள்ள தள்ளிட்ட. குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். பாக்கிய நான் பேசிடுறேன். ஒரு துரோகிய கொன்னதுனால தியாகிங்கிற பட்டம் கிடைக்கட்டும். ஒத்துங்க அப்பா, நகருங்க. அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு. நகருங்க. ஒத்துங்க. சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அந்த தலையை விட மாட்டேன். நகருங்க, நகருங்க, நகருங்க. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போட்டு இருக்க. ஓ திருநாற்றி, நாட்டுக்கு விட முடியா? பார்வதி, நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. வசந்தி, நீ போ, ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன். ராஜி, வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா. நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன். சரிங்க இன்ஸ்பெக்டர், எனக்காக ஒரு பத்து நாளைக்கு இவங்க மூணு பேரையும் உள்ளேயே வச்சிருங்க. இவங்க தொல்லை இல்லாம என் மருமக ரெண்டு பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம் போயிட்டு வந்துடுறேன். பாவி, பேசாம இருங்க. மாமா, அம்மா, நாங்க கோயிலுக்கு வரோம். இன்ஸ்பெக்டர், சாவிங்க. போலீஸ் ஸ்டேஷன் வெடி கொண்டிருக்கு ஐயா. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் ஆன வெளியில. நான் உயிரோட திருப்பி வந்துட்டேன்.